ஃபுல் ரேட்டிங் தலைவருக்கு தான், இதில் என்ன போய் ரேட்டிங் கொடுக்க, எல்லாம் தலைவருக்காக. நீங்கள் என்ன ரேட்டிங் மைண்டில், பத்துனா பத்து, நூறுனா நூறு, ஆயிரம்னா ஆயிரம், என்ன எடுக்கணும்னா பொறுத்துங்க, அவ்வளோதான். எல்லாருக்குமே நடிப்பு தீனி அள்ளி இறைஞ்சிருக்காப்ல டேரக்டரு. நீங்கள் வேறு யார் பேணும் அவ்வளோ ஆ டிக்கெட் வாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம். மதுரையிலேருந்து வந்திருக்கோம், அதே மெயின் மதுரையிலேருந்து வந்திருக்கோம். ஆமாம், தலைவர் தரிசனா சக்ஸஸ். இப்போ பிளாட்ஃபார்மில் நிற்கிறோமா நாங்கள்? என்னங்க நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க படம் சூப்பர். ஆமாம், எங்கால அங்கே ஒருத்தருக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அங்கே திரைப்படம் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஒன்று நீங்கள் எதன்னு சொன்னவே ஞானவேல் படம் சார், ஞானவேல் படத்தை ரஜினி நடிச்சிருக்காரு. அடுத்தட்டு மக்கள் வந்து கோச்சிங் கோச்சிங் போறாங்கல்ல, தவறான கோச்சிங் சென்டர்கள் போற அடியாகும், அதுதான் மெசேஜ், வேற ஒண்ணும் இல்ல. ஃபோர்ஜரி பண்றாங்கல்ல கோச்சிங் சென்டர், அவங்களுக்கு சரியான பாடம். இனியாவது திருந்தட்டும் கிளப்பிட்டாப்புலங்க, அருமையாக பண்ணிட்டாங்க தலைவா. வேற லெவலில் இருக்கு தலைவா, சொல்லவா தலைவா வேணும். சூப்பராக பண்ணியிருக்காரு தலைவா, செம்மையாக பண்ணியிருக்காரு தலைவர். ஆஸ் எ தலைவர் ஃபேனாக எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு இந்த மூவி. அப்படிலாம் கிடையவே கிடையாது தலைவா, சொல்கிறவங்க ஆயிரம் சொல்லுவாங்க, பட் என்னோட ஃபீட்பேக் சொல்லணும்னா லேகே இல்லை, 100% சூப்பராக இருக்குது. இது தலைவரோட படத்தை தாண்டி ஒரு நல்ல ஒரு சோசியல் மெசேஜான படம் இது. நீங்கள் தாராளமாக இப்போ மாஸ் இருக்குது தலைவா, அதுதான் சொல்கிறேன், மாசை தாண்டினா ஒரு சோசியல் மெசேஜ் இதுக்குள்ளே இருக்குது. சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னோடய ஃபேவரட் பார்த்தீங்கன்னா ஃபஹத் ஃபாசில் சாரை சூப்பராக. இவ்வளோ நாள் நம்ம பார்த்த ஃபஹத் ஃபாசில் சாருக்கும் இப்போ நம்ம பார்க்குற ஃபஹத் ஃபாசில் சாருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு சார். அது மியூசிக் சூப்பராக இருக்குது போட்டிருக்காங்க. அனிருத் மட்டுமே அந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வச்சிருக்கார் மியூசிக் மூலியமாக. ஸோ அவர் நல்லா பண்ணியிருக்காரு சார். உங்களுக்கு இந்த மைக்கா இல்லை இந்த கேமராவா இல்லை இந்த பேக்கா எது எது பிடிக்கும்? அந்த மாதிரி தான், எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருந்துச்சு, வேற லெவலு. தலைவர் ஆக்டிங் சொல்லவா வேணாம், தலைவர் பார்த்தாலே படம் ஆரம்பிச்சிலேருந்து கடைசி முடிகிற வரைக்கும் எப்படி போச்சுன்னு தெரியல, அந்தளவுக்கு போச்சு. இன்ட்ரோ சீன் சூப்பராக இருந்துச்சு படத்தில், ஒவ்வொரு சீனுமே சூப்பர். ஃபைட்டு தலைவருக்கு வேற லெவலாக இருந்துச்சு இந்த படத்தில். ஜெயிலரை விட இந்த படத்தில் ஃபைட்டு வேற லெவல் கொடுத்துருக்காங்க. மியூசிக் அனைத்து பரட்டி விட்டாப்ல, அனிருத் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் மேலே போயிட்டு இருக்காப்ல, அவர் இன்னும் மேலே வளரணும், அதுக்கு ஆண்டவன் பிரார்த்திக்கிறோம். அமிதாப் பச்சன் ரோல் செம்ம வெயிட். ஆமாம், அமிதாப் பச்சன் பகத் பாசில் இது வரைக்கும் வில்லனாக தான் காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் பகத் பாசில் காமெடி பிச்சு விட்டாப்ல, பகத் பாசில் காமெடி அவர் மிரட்டி விட்டார். இது எதிர்பார்க்கவே இல்லை, காமெடி யார் பண்ணுவோம்னு ஒரு நினச்சோம். பகத் பாசில் காமெடி வேற லெவல், டைமிங் காமெடி. படம் வேற மாதிரி இருந்தது ப்ரோ, செமையாக இருந்தது. வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், மெசேஜ் எல்லாமே இருக்கு, லேக்லாம் எதுவுமே கிடையாது, அந்த டைம் பீரியட் போகிறதே தெரியாது. சூப்பராக இருந்தது, நல்லா கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க, யாரையும் வேஸ்ட்லாம் பண்ணல, யார் யாருக்கு என்னென்ன கேரக்டரோ கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆ இல்லை இல்லை, அமிதாப் பச்சனையும் அவர் என்ன மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க, அவருக்கு வேஸ்ட்லாம் பண்ணல, கரெக்டாக இருக்காங்க. அது அனிருத் வேற மாதிரி பண்ணிட்டார், வழக்கம் போல் தான், எப்போவும் பண்ணுற மாதிரி தான். அது வந்து பார்க்கணும், நான் சொல்ல மாட்டேன். ஆமாம், வந்து பார்த்தா தான் அவங்க என்ஜாய் பண்ண முடியும். இவர் தான் நான் எல்லாத்துக்கும் பேசி பேட்டி கொடுத்துட்டு இருக்காரா? ஏய் நீயே பேசிடுற, படம் படம் நல்லா இருக்கு சார், படம் நல்லா இருக்கு சார், படம் சூப்பர் சம்ம சார், வேற சார், தலைவர் தலைவர் தான். அமிதாப் பச்சன் அந்த அளவுக்கு காமிக்கல, பட் தலைவர் தான் மாஸ் எப்போவுமே சார். பகத் பாசில் வந்து ஒரு செகண்ட் ஹீரோனே சொல்லலாம், அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. பகத் பாசில் ஆக்சன் செம, வேற லெவல். அது மியூசிக் அனிருத் சார் சொல்லவா வேணும், அதுவும் வேற லெவல் சார், சூப்பர். எல்லாமே சீனு, லாஸ்ட்ல வர ஹெலிகாப்டர் விட்டு இறங்குற சீன் வேற லெவல்ல இருக்கு. அமிதாப் பச்சன் நல்ல ஒரு ரோலை சூப்பரா பண்ணிருக்காரு சார், அவர் ரோல் பெஸ்ட், நல்லா பண்ணிருக்காரு. படம் ஃபுல்லா வரார், இப்போ நல்லா பண்ணிட்டார், படம் ஃபுல்லா வரார், ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் வரார். சாங்ஸ் வந்து அந்த ரெண்டு சாங் தானே, ஒரு சாங் மெலடி வருது, அவ்வளவுதான். சாங் வந்து ஃபேமிலி கண்டிப்பா பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம், பார்க்க வேண்டிய படம் தான், இல்ல ஒண்ணுமே இல்ல. ஃபுல் ரேட்டிங் தலைவருக்கு தான், இதில் என்ன போய் ரேட்டிங் கொடுக்க, எல்லாம் தலைவருக்காக. நீங்கள் என்ன ரேட்டிங் மைண்டில், பத்துனா பத்து, நூறுனா நூறு, ஆயிரம்னா ஆயிரம், என்ன எடுக்கணுமோ பொறுத்துங்க, அவ்வளோதான். கழிக்கிட்டார் தலைவர், பயங்கர மாசாக இருப்பாங்க, ஒரு 30 வயசு பையன் இருக்க மாதிரி இருக்கார். ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க தலைவர், ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. மஞ்சு வரையும் அந்தளவு வரல,
ஃபாசில் ஃபுல்லாக வராரு தலைவர். அணி தலைவர் ஈக்குவலாக தான் போடுவார், எப்பவும் போல மாஸ் கட்டார் தலைவர். இன்ட்ரோ மாஸ் அது மாதிரி இந்த எனக்கு தெரிஞ்சுக்க ஆஃப்டர் கபாலி இந்த இன்ட்ரோ தான் மாஸாக இருக்குது தலைவருக்கு. சூப்பர், 10 out of 10 ஜெயிலருக்கு மேலே பக்காவாக இருக்குது, கரெக்டாக காமிச்சிருக்காங்க அவர், கரெக்டாக இருக்கு, அப்படியே பக்காவாக இருக்கா போல எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஹத் ஃபாசில்லாம் செம்ம, நல்லா எல்லாரும் கரெக்டான கரெக்டாக யூஸ் பண்ணிடுறாங்க, எந்த ஒரு மைனஸுமே இல்லை. அதுதான் அதான் படமே, அதுதான் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா கரெக்டாக போச்சு. ஓரளவு மஞ்சுவார் நடிப்பு ஒரு ஃபஸ்ட்டாக பண்ணிடுற வரைக்கும் மஞ்சுவார் ஒரு ஃபேமிலி ஒய்ஃபாக தான் காட்டுவாங்க. அவங்க கண் எடுக்க போது வேற லெவலாக இருந்துச்சு, ஒரு சீன் தான் அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் கொடுப்பாங்க வேற லெவலில், அவங்களும் வேறுட்டாங்க. எல்லாருக்குமே நடிப்பு தீனிப்பு அள்ளி இறஞ்சிருக்காப்ல டேரக்டரு. ஆனால் இது வந்து சப்ஜெக்ட் வந்து நார்மலாக சப்ஜெக்ட் தான், ஆனால் தலைவர் படத்துக்கு வரும்போது சப்ஜெக்ட் கூட வேற லெவலுக்கு போயிடுச்சு, ஒரு டிடெக்டிவ் சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் தலைவர் படத்தை வந்து மாசு கொல்லா மாஸ் கிளைமேக்ஸ், சூப்பரான கிளைமேக்ஸு. ஒரு மனிதனுக்கு என்கவுண்டர் பண்ணாமல் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறது தான் சரி அப்படின்றத சூப்பராக சொல்லியிருக்காங்க. தலைவர் வந்து போலீஸாக இருந்து என்கவுண்டர் அடித்து விதுனாப்பில் இதில் வந்து கடைசி கிளைமேக்ஸில் வந்து என்கவுண்டர் முக்கிய கிடையாது, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறதா சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்குன்றது தான் கிளைமேக்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கு. கல்வியை பற்றி முக்கியமாக வந்து ஏழை மாணவர்களை பற்றி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு, அதுவும் தலைவர் வாயால். முக்கியமாக வந்து தலைவர் வந்து அதான் அந்த நீட்டு இந்த மத்திய அரசுக்கு கொண்டு வர எல்லா இதையும் ஆதரிக்கிறார்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிம்பம் இருந்தது. இப்போ அவர் வாயாலேயே நீட்டை பற்றி பேசியிருக்காங்க, அதனால் அரசியல் இல்லை காமனாக எல்லாருக்கும் ஏழை மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் ஈக்குவலாக நடிச்சிருக்காங்க. பக்கத்து வசூல் வேறு லெவலில், வேறு வேறு லெவலில் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, நல்லா இருக்கு. மியூசிக் வந்து டாப்பாக இருக்குண்ணா. ஜெயிலர் ஜெயில் நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, குரூப் சாங்ஸாக இருக்குது, செமையாக இருக்குது, நல்லா இருந்துச்சு. ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லா நடிச்சிருக்காரு பகத் பாசில், நல்லா நடிச்சிருக்காரு. அதாவது பகத் பாசில் டிஃப்ரெண்ட் ரோல், இதில் காமெடியாக இருக்கும், சீரியஸாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். இல்லை இல்லை, அவங்க நார்மலாக ஒரு ஒரு சீனில் தான் அவங்களுக்கு ஃபைட் சீனு, ஒரு கன் எடுத்து ஷூட் பண்ணுவாங்க, மற்ற நாளில் வந்து அவங்க ஒரு ஃபேமிலி ரோல் தான், நல்லாயிருக்கு. ஓவரால் வந்து ரொம்ப ஓஹோன்னு இல்லை, ரொம்ப அதாவது கொடுத்த காசுக்கு ஒர்த்து, காசு வேஸ்ட் ஆகாது, நல்லா இருந்துச்சு. நான் இது மாதிரி சூப்பராக இருந்துச்சுண்ணா, ஒரு மாதிரி இல்லை இல்லை கரெக்டாக செட்டிங்காக இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சு, நிஜமாரி நல்லா இருந்துச்சு. சும்மா சொல்லணும்னு இல்லை, நான் எனக்கு இப்போ கரெக்டாக கரெக்டாக இருக்கு ஏற்ற மாதிரி. நான் அவர் அவர் இல்லாமல் வேறு யாரும் நான் பண்ண முடியும் அந்த ரோல், சூப்பராக பண்ணியிருக்காங்க, போய் பாருங்கண்ணா, நல்லாயிருக்கும். நான் எதுவும் யூஸ் பண்ணியிருந்தாங்க, நான் ஃபஸ்ட்டு இருந்துச்சேன் அவன் சும்மா தான் இருக்காங்க போல, அப்புறம் நல்ல சீன் ஒன்று வரும், அது நல்லா இருக்கும், போய் பாருங்க. மியூசிக் நல்லா இருந்துச்சு, அனிருத்தில் பண்ணியிருப்பாரு. இன்டர்வல் கொஞ்சம் நல்லா நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே, பார்க்கலாம், நீங்களே போய் பாருங்கள்.